ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1408 காலை முன்னாள் செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காணும்படி கிருபை பாராட்டுவதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கே வருகின்ற மக்களுடைய பாதுகாப்புக்காக, அது மாத்திரமல்ல அவர்கள் சுகப்பத்திரமாய் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரும்படியாக, சரியான நேரத்துக்கு ட்ரெயின் கிடைக்கும்படியாக, அந்த சரியான ட்ரெயின்ல அவங்க பிரயாணிக்கும்படியாக ஜெபிப்போம். லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறார்கள். அவர்களை தேவன் நேசிக்கிறார். அவர்களும் வெச்சிக்கப்படுவதற்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாகூபின் எழுதும் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே இருதய பரிசுத்தத்தை பற்றி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதே வசனத்தில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் தேவனிடத்தில் சேருகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அப்படின்னா தேவனிடம் போய் தினமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில தேவனிடம் சேராமலேயே நம்முடைய வாழ்க்கையில இரு மனம் இருக்கிறது. இதை செய்யவா, அதை செய்யவா, எதை செய்யன்னு சொல்லி யோசிக்கிறோம். பைபிள்ல இன்னொரு வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவன் என்று சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவனிடம் நல்ல ஒரு தொடர்பு இருக்கும்போது தேவனே நம்முடைய வாழ்க்கையில நல்ல வழிகாட்டி செய்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய பொருளாதாரத்துல, நம்முடைய தொழிலில், நம்முடைய பொய்யாடத்துல அவருடைய வழிநடத்தில் இருக்கட்டும். இரண்டு மனசு வேண்டாம். அதாவது உலகத்திலையும் பிரியமா இருக்கணும், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், அது கூடாத காரியம். எனவே ஒரு மனமா இருப்போம், ஒரு மனத்தை கேட்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக. தங்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஜெபிக்கிறேன். எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, இருதய பரிசுத்தம் இருக்க உதவி செய்யப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லி. எங்கள் ஒவ்வொருடைய இதயம் பரிசுத்தமா இருக்க, உண்மை நோக்கி பார்க்க, எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குழப்பங்கள் மாற உதவி செய்கிறாக. விசேஷமா இந்த காலை மன்னா நேயர்கள் யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவங்க வேலையை ஆசீர்வதிக்கிறாக. இந்த நாளுக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. பிறந்த நாள் திருமண நாளை தாங்குற ஒவ்வொரு வரிகத்துல ஆசீர்வதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல மேன்மைகள் உண்டாகட்டும். இந்த நாளிலே அவங்க தேவைகளை சந்திப்பதாக, கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பதாக, குடும்பத்துல பெரிய ஒரு சமாதானம் உண்டாகட்டும். நாத்துமாவே கத்திர ஸ்தோத்திரி, உங்களுமே அப்படி பரிசுத்தாமத்தை நாத்துமாவே கத்திர ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகரணம் அது சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்ன செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவைப்படுவது தனியதாக மரணாதான் இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அவர்கள் ஆயத்தமாக ஆமை நலவுகிறார்.